தாயார் இறந்த மறுநாளே துக்கம் அனுஷ்டிக்காமல் அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று மக்கள் பணிகளை அமைச்சர் பெரியகருப்பன் முடுக்கிவிட்டிருப்பது சிவகங்கை மாவட்ட மக்களை நெகிழ வைத்துள்ளது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு செயலாற்றும் அமைச்சரை பற்றி இனி பார்ப்போம். சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் கே ஆர் பெரியகருப்பன். திமுக அமோக வெற்றியுடன் ஆட்சியை பிடித்ததால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். பதவி ஏற்றது முதல் பம்பரம் போல் சுழன்று பணியாற்றிய பெரிய கருப்பனுக்கு இடியென இறங்கியது அவரது அன்பு தாயாரின் மறைவு செய்தி. வயது முதிர்வின் காரணமாக அமைச்சர் பெரிய கருப்பனின் தாயார் கடந்த 23ஆம் தேதி திருப்பத்தூரில் உள்ள இல்லத்தில் காலமானார். தாயாரின் இறுதி சடங்குகளை முடித்த அமைச்சருக்கு 3 நாட்கள் வெளியே செல்லக்கூடாது, துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என உற்றார் உறவினர்கள் அறிவுறுத்தினர். என்றாலும் கொரோனாவால் மக்கள் பாதிக்கப்பட்டு அல்லல் உறும் நிலையில் தாயார் மறைந்த மறுநாளே களப்பணியில் இறங்கிவிட்டார் அமைச்சர். முதலமைச்சரின் தனி பிரிவு பரிந்துரைத்தபடி திருப்பத்தூர் இந்திரா நகரைச் சேர்ந்த நரிக்குறவர் சமுதாயத்தினருக்கு அரிசி, பருப்பு, காய்கறிகள் போன்ற நிவாரணப் பொருட்களை வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் பங்கேற்று பொருட்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து 3ஆம் நாளான இன்று சிங்கம்புணரி அரசு மருத்துவமனையில் 14 வயது முதல் 45 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு COVID-19 தடுப்பூசி முகாமில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். தாயார் இறந்த மறுநாளில் இருந்தே துக்கம் அனுஷ்டிக்காமல் மக்கள் நலன் கருதி அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமைச்சர் பெரிய கருப்பன் நிவாரணப் பொருட்கள் வழங்கியது சிவகங்கை மாவட்ட மக்களை நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது. பாலமுருகன், நியூஸ் 7 தமிழ், காரைக்குடி. நம்ம நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணாதவங்க உடனடியா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.